Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hello everyone, welcome back to Bright Life Fariza. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஏர்காடுடைய மெயின் டூரிஸ்ட் பிளேசஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிரைட் லைஃப் ஃபாரிசா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பாக தான் வந்து ஏற்காடுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம மெயின் பிளேசஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்காடுடைய மலையை வந்து ஏறிட்டு இருக்கோம். அக்டோபர் டு ஃபெப்ரவரி தான் வந்து ஒரு பெஸ்ட்டு டைம் டு விசிட் ஏற்காட். ஸோ அப்போ தான் வந்து வெதர்லாம் நல்லா கூலிங்காக இருக்கும். நாங்கள் வந்து ஜான்வரியில் தான் போயிட்டு வந்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ ஏற்காடில் வந்து டோட்டலாக 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஏற்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து 9:00 AM ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம விசிட் பண்ண போகிறது வந்து அண்ணா பார்க். ஸோ நம்ம வந்து கொண்டு வந்திருந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்க்க போகிறது வந்து ஏற்காடு லேக். ஏற்காடு லேக்கை வந்து எமரல்டு லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எமரல்டு லேக்குடைய என்ட்ரி ஃபீஸ். ஸோ இங்கே வந்து ரோ போட்ஸ், பெடல் போட்ஸ், அதுக்கப்புறமா மோட்டர் போட்ஸ், இந்த மாதிரி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மோட்டர் போட்டில் போயிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த போட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டை வந்து ஷேக் பண்ணி கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அதனால ரொம்பவே ஃபன்ஃபில்டாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ போட் ஹவுஸ் வந்து மார்னிங் 9:00 AM ஈவினிங் 5:30 PM வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா நாளும் வந்து ஓப்பன் தான், எந்த ஒரு ஹாலிடேஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விசிட் பண்ண பிளேஸ் வந்து லேடிஸ் சீட். ஸோ இங்கே வந்து அந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் சன்செட்டெல்லாம் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளேஸுக்கு வந்து எதுக்கு லேடிஸ் சீட்டுன்னு பேர் வச்சாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பாறைங்களும் வந்து சீட் வடிவத்தில் இருக்கிறதுனால லேடிஸ் சீட்டுன்னு வச்சாங்க. ஸோ அது ஏன் லேடிஸ் சீட்டுன்னு வந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறப்போ வந்து ஒரு லேடி வந்து இந்த பாறையில் வந்து உட்காந்து இங்கே இருக்கிற வியூ வந்து ரசிப்பாங்களா. ஸோ அதனால தான் வந்து லேடிஸ் சீட்டுன்னு பேர் வந்துச்சான். லேடிஸ் சீட்டிலிருந்து ஜென்ட் சீட்க்கு வந்து 1 கிலோமீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேயும் வந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து எடுக்கலாம். பொட்டானிக்கல் கார்டன்லேயே வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துருக்கிறது வந்து ரோஸ் கார்டன். ஸோ மார்னிங் 8:00 AM 6:00 PM வரைக்கும் டெய்லி வந்து ஓப்பனாக தான் இருக்குமா. ஸோ நாங்கள் வந்தது வந்து ஜான்வரியில். ஸோ அவ்வளோவா வந்து ரோசஸ் இல்லை. ஸோ ரோஸ் கார்டன்லேயே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பசங்களை வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பகோடா பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம். இந்த பகோடா பாயிண்ட்லேயே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஜுவல்லரிஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து பலூன் ஷூட்டிங், ஆர்ச்சரி, பேஸ்கெட் பால், ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்குறப்போ சேலமுடிய ஒரு சின்ன வில்லேஜ் வந்து தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து சேலமுடைய ஃபுல் சிட்டியும் தெரியும். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாகி ஃபாகியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து வந்திருக்கிறது வந்து மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து நம்ம வந்தோம். ஸோ அதனால நமக்கு வந்து அவ்வளோவா வியூ பாயிண்ட் கிடைக்கல. பட் வந்து ரொம்ப கூலாகவும் சில்லுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்து கோல்னஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் வரலாம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் வந்ததுனால வந்து 15-14 அந்த மாதிரி டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து இந்த ஏற்காட்டில் வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.